ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில உலகக்கோப்பையை நடத்தக்கூடிய அணியான இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள போறாங்க. இந்த போட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு. அதே போல இந்த போட்டியில இந்திய அணியில சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியோட துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல், இவங்க இரண்டு பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்ததா கேப்டன் விராட் கோலி, இவர் மூன்றாம் களத்துல களமிறங்குவாரு. நான்காம் கள வீரரா பாத்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் தான் கடந்த சில போட்டிகளா களமிறக்கப்பட்டு வராரு. தவானுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால நான்காம் கள வீரரா களமிறங்கி வந்த கே எல் ராகுல் துவக்க வீரரா களமிறக்கப்பட்டாரு. இதனால நான்காம் கள வீரரா விஜய் சங்கர் களமிறக்கப்படுறாரு. கடந்த இரண்டு போட்டிகளிலுமே இவருடைய பேட்டிங் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. இவரு நான்காம் களத்துல இறங்கி சீக்கிரமே விக்கெட் விட்டுற காரணத்தினால இந்திய அணியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் ரொம்பவே அதிகமாகிடுது. அதனால ஒரு சவாலான இலக்கை இந்திய அணி நிர்ணயிக்க முடியல. அதே போல பல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே இந்திய கிரிக்கெட் அணியோட நான்காம் கால வீரரை விஜய் சங்கர் இருந்து வேறொரு வீரரை மாற்ற வேண்டும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சாங்க. அதே போல பல முன்னாள் வீரர்கள் தினேஷ் கார்த்திகே நான்காம் கால வீரரா களமிறக்க வேண்டும் அப்படின்னு கருத்தையும் தெரிவிச்சாங்க. ஒரு சில வீரர்கள் இடதுகை பேட்ஸ்மேனான ரிஷப் பண்ட நான்காம் கால வீரரா களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்திய அணியில இதுவரைக்கும் எந்த ஒரு இடதுகை பேட்ஸ்மேனுமே இல்ல. அதனால ரிஷப் பண்ட களமிறக்கணும் அப்படின்ற கருத்தையும் தெரிவிச்சு வந்தாங்க. அதனால அடுத்த போட்டியில இந்திய அணி வலுவான இங்கிலாந்து அணியை சமாளிக்கிறதுக்காக நான்காம் கால வீரரா இருக்கிற விஜய் சங்கரை மாற்றி அந்த இடத்துல தினேஷ் கார்த்திகை களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியப்படுகிறது. அதே போல விஜய் சங்கர் ஆல்ரவுண்டரா இருந்தாலும் பவுலிங்ல சொல்லிக் கொள்ளும் அளவுல அவரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தல. இந்த காரணங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த இடத்துல விஜய் சங்கருக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் அல்லது ரிஷப் பண்ட் களமிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பது போல தெரிகிறது. அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கேதர் ஜாதவ், மகேந்திர சிங் தோனி, ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், முகமது சமி, யுவேந்திர சஹால், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த ஒரு பதினோரு பேர் கொண்ட அணியோட தான் இந்திய அணி களமிறங்குவாங்க அப்படின்னு தெரிய வருகிறது. இந்த அணியில எந்தெந்த மாற்றங்கள் செய்தால் இந்திய அணி மேலும் வலுவா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.